இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிராஃபிக் லைட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீன் ரெட் மூணு லைட்டு வச்சு நான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இன்புட் தான் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுவிட்சு தான். ப்ளஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒன் வந்து எல்லோ கலரு, அவுட்புட் டூ வந்து க்ரீனு, அவுட்புட் த்ரீ வந்து ரெட் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டாக எல்லாம் இந்த டிராஃபிக் சிக்னலில் இன்ஸ்பெக்டர், அதாவது டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வச்சுருப்பார், அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாருன்னா மேனுவலாக அவர் கைட் பண்ணுவார் எந்த டைரெக்ஷனில் போகணும் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவர் கையில் வந்து இந்த சுவிட்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஆன் பண்ணார்னா என்ன நடக்கும், ஆன் பண்ணார்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக சிக்னல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பிஎல்சி வச்சு நம்ம சின்ன ஒரு லாஜிக் போட்டிருக்கோம், சேம் டிராஃபிக் லைட் தான் இது. இதை வச்சு நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் டிராஃபிக் லைட்ஸாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு இடத்துல இருந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் டிராஃபிக் சிக்னல்ஸு எல்லாமே டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பிஎல்சி பார்த்தீங்கன்னா டெலிமெக்கானிக் பிஎல்சி, டிடோ சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. ப்ளஸ் வந்து இது வந்து ஸ்னைடரோட பிராண்ட் இது. இது பார்த்தீங்கன்னா இது ஓல்டு மாடலு. ப்ளஸ் வந்து நான் வந்து கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஐசிபி கான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதை நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் மோடு ஆனில் இருக்கு, ரன் மோடு வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அதாவது ப்ரோக்ராம் இல்லைனாலும், டூ டைப்ஸ் இருக்குது, இல்லைனாலும் பிளிங்க் ஆகும். இப்போ புதுசாக நம்ம வாங்கி நம்ம பவர் ஷாப்பில் கொடுக்குறோன்னா பிளிங்க் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம ரன் மோடில் போடாமல் ப்ரோக்ராம் வந்து ரன் மோடு போடலையானாலும் இதுமாரி பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம வந்து இதை வந்து சாஃப்ட்வேர் மூலமாக மட்டும்தான் இதை நம்ம ரன் மோடுக்கு போட முடியும். இந்த பிராண்டு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் பண்ண முடியும், சாஃப்ட்வேரில் போயிட்டு தான் நம்ம ரன் மோடே நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் வந்து ரன் மோடு அப்ளை பண்ணுறேன், இப்போ பாருங்கள். இப்போ நான் ரன் மோடு போட்டுட்டேன். ரன் மோடு போட்ட அப்புறம் இங்கே ரன் பிளிங்க் ஆகாமல் ஸ்டாண்டர்டாக நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் மோடு வந்துடுச்சு. இப்போ நான் இந்த சுவிட்சை வச்சு நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன், ஆன் பண்ணிட்டேன். அவுட்புட் ஒன் ஆன் ஆகிடுச்சு, ஒரு இன்புட் கொடுத்து அவுட்புட் ஒன் ஆன் ஆகிடுச்சு. 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவுட்புட் டூ ஆன் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து 10 செகண்ட்ஸ், அது மாதிரி அவங்க என்ன செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 20, இங்கே 30, இங்கே 40 கூட நம்ம வச்சுக்கலாம். டைமர் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரோக்ராமே லாஜிக் போட்டிருக்குது. இப்போ ரெட்டு, அவுட்புட் த்ரீ ஆன் ஆகிருக்கு. இப்போ அவுட்புட் ஒன்று, அவுட்புட் டூ. இது மாதிரி வந்து மார்னிங் டு நைட்டு வரைக்கும் இதே சர்க்கிளில் ஓல்ட் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம. நம்ம டிராஃபிக் லைட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்டு அதாவது எல்லாமே வந்து ப்ரீடிஃபைன்டு போர்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சம் ரேர் கேஸ் தான் இதெல்லாம் வந்து பிஎல்சி யூஸ் பண்ணுறது. இந்த பெரிய பெரிய கம்பெனிக்கு போனீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து டிராஃபிக் லைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கண்ட்ரோல் ரூம்லேருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பவர் பிளான்ட்டு அந்த ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன், ஆஃப் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஓல்ட் ப்ராசஸாக இப்போ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து நான் இப்போ ஆன் பண்ணேன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். 10 செகண்ட்ஸ்க்கு இது மாதிரி வந்து ஒரு சுவிட்சை வச்சு நம்ம வந்து ஒரு டிராஃபிக்கை இது மாதிரி வந்து லாஜிக் போடலாம் ப்ரோக்ராமில். இது வந்து முழுக்க முழுக்க டைமர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம்.
அதான் இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன்.